எப்படி இருக்கீங்க? தேக்கடி வந்து ஒரு 2 days டூர் போனேன் பையனோட காரில். போகிறவர்கள் போகிறாங்க கூடிய இயற்கை காட்சிகள்லாம் நான் அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லோரும் கூட ஷேர் பண்ணுறதுக்காக. அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்கையோ அந்த ட்ரீஸோ க்ரீனு எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக, காலையில் மலைகள் மலைகள்லாம் நல்லா க்ரீனிஷாக பார்க்கக்கூடிய தென்னை மரங்கள், எந்த வீடும் இல்லாமல் சின்ன சின்ன வீடு, மற்றது ஃபுல்லாக சுற்றி வர அந்த ட்ரீஸு, இதெல்லாம் இயற்கை ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் மலை ஏறுறோம் இதுக்கு தேக்கடிக்கு. ஸோ அந்த மலை ரெண்டு பக்கமும் ஒரே க்ரீனிஷு, ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எந்த ஜெர்க்கும் இல்லாமல் காரில் போகிறதே தெரியாமல் நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக ஏறினோம். ரோடும் நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஏத்தாப்பில் ஒரு காரை கூட நம்ம வந்து வழிவிட்டு அழகாக போக முடிஞ்சுது. ஒரு கார் வந்தால் இன்னொரு கார் நிற்கணுங்கிற அவசியமே இல்லை. மேகங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக, அப்படியே பஞ்சு பொதி மாதிரி இருந்தது. அதே மலை ரூட்டு தான், திருப்பி திருப்பி அந்த மலை ரூட் டேர்னிங் 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 அந்த மாதிரி வந்துட்டே இருந்தது. நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு முன்னாடி உட்காந்ததுனால அதெல்லாம் நல்லா ரொம்ப அழகாக பார்த்து ரசிக்க முடிஞ்சுது. பாருங்கள் ரோடெல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. மேலே மலை ஏத்தாப்பில் நடுவில் அந்த ரோடு போகிறது, இப்போ அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு கண்ணு இல்லை. நாங்கள் தங்கியிருக்கிற அந்த ரிசார்ட்டில் வந்து அந்த பலாமரம், நிறைய பலாமரம் இருந்தது. அதில் எடுத்தேன் பாருங்கள் பெருசு. நாங்கள் தங்கின காட்டேஜுக்கு ஏத்தாப்பில் ஏத்தாப்பில் மலைகள், குட்டி குட்டி வீடுகள், நிறைய செடி கொடிகள். எங்கே பாரு ஒரே பசுமை. எந்த ஃபோட்டோ எடுக்கிறது, எதை வீடியோ எடுக்கிறது எதுவுமே எனக்கு அது இல்லை. ஏன்னா எல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எடுத்தேன் ஆனால் இதில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு டைம் நிறைய வேண்டியிருக்கும். அதனால் நான் அதை ஸ்டாக் எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் அவ்வளோ அழகாக இருந்தது. திருப்பி போவேனான்னு தெரில. அப்படியே பையனோட போய் இது பண்ண பாருங்கள் பலாமரம் ஃபுல்லாக பலா, அது இன்னொரு காட்டேஜு. ஒரு பலா மரத்தில் நிறைய பலாப்பழம் குத்து குத்தாக அப்படியே தொங்குறது. இந்த மாங்காய் தொங்குறாப்புல குட்டி குட்டியாக பெருசு பெருசாக பெருசு இருக்குது, குட்டி இருக்குது. இது வந்து ஏத்தாப்பில் பாருங்கள் செடியெலாம் அவ்வளோ க்ரீனிஷாக, மழை பெஞ்சிட்டே இருந்தது. அப்படியே மிஸ்ட்டு பனி மலையில் இப்படிலாம் இருந்தது. பார்க்க பார்க்க நான் ரொம்ப என்ஜாய் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கீழே வந்து ரோடு, இது வந்து உட்கார்ந்து இந்த காட்சிகளாக ரசிக்கிறதுக்காக அங்கேயே ஒரு இது மாதிரி சேர் மாதிரி இது மாதிரி சின்ன மாதிரி கட்டியிருந்தாங்க வுட்டில். அப்புறம் அதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன டீப்பாய், அப்புறம் வந்து ஒரு சேரு குட்டி சேரு. இது வந்து போகிற வழி ரூமேந்து கீழே இறங்கி ஸ்டெப்பு கூட இல்லை, அழகாக ஸ்லோப் மாதிரி போட்டிருக்காங்க. அது கஷ்டமே இல்லாமல் இருந்தது ஏறுறதுக்கு. படினா கை காலெலாம் வலிக்கும், வயசான காலத்தில் ஏற முடியாது. இதை நல்லா அழகாக ஸ்லோப்பாக போட்டிருக்காங்க. இது வந்து எங்களோட காட்டேஜ், எங்களோட ரூம் ரிசார்ட்டில் பாருங்கள். ஏத்தாப்பில் இறங்கி போனால் அதுக்கு அடுத்தாப்பில் இன்னொரு ரூம். இந்த செவத்துலேயே இந்த செடிகள் போட்டிருந்தாங்க. எங்களுடைய ரூம் நம்பர் 132, பேரட் லோகோ வந்து பேரட்டு, 132 ரூம் நம்பர். ரூமுக்குள்ளே ஒரு பெரிய அலமாரி பாருங்கள், சுற்றி வர மேலே வுட்டு பேரட்டு க்ரீன் கலரில் அந்த கிளாஸில் இருந்தது. ஃபுல்லாக மேலே வுட்டாக தான், ஃபேன் மட்டும்தான் இருந்தது, நோ ஏசி. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ நல்ல குளிர்ந்தான் இருந்ததுனால ஃபேன் மட்டும்தான். எல்லா இடமும் சுற்றி வர வுட்டு. இது ஒரு கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் குடிக்க தண்ணி கெட்டில், அப்புறம் காஃபி போடுற தேவையான எல்லாமே இது வச்சுருந்தாங்க. இந்த சைட் பாத்ரூமு மேலே பாருங்கள் ஃபுல்லாமே பெரிய ரூமு, நல்லா பெருசாக இருந்தது ரூமு பாருங்கள். அதிலே சீனரிஸு, டிவி, இந்த சோஃபா கம்பெட், இதில் தான் நான் படிச்சிருந்தேன். ரெண்டு பக்கமாக லைட் இருந்தது. இந்த சோஃபா வந்து பெட்டை ஆக்கிக்கலாம், அந்த மாதிரி வசதி உள்ள சோஃபா இது. நல்லா அகலமாக நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது படுத்துக்க. இந்த லைட்டு வேணுன்னா போட்டுக்கலாம், நைட்டு வேணாட்டி அணைச்சிக்கலாம். இந்த பேரட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ரீனிஷில் அந்த கிளாஸ் பெயிண்டிங், அப்படியே அந்த காட்டேஜ் விட்டு இறங்கின்னு வந்தால் வெளியில் வர வழி அங்கே ஃபுல்லாக க்ரீனிஷு, இந்த ஃபால்ஸ் ஃபவுண்டனு, நிறைய காட்டேஜு. அப்புறம் ஒவ்வொரு காட்டேஜும் இந்த ரூட்டு போட்டிருக்காங்க, இத்தனை இதுலேருந்து இந்த காட்டேஜு இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னொரு காட்டேஜு, திருப்பி அதுலேருந்து இப்படி வெளில வந்தால் அது மேலே வரத்துக்கு வெளியில். இது எங்கள் காட்டேஜ் 132. ஸோ அதனோட என்ன இது அப்படிங்கிறது அதெல்லாம் போட்டிருக்காங்க. காட்டேஜ் நம்பர், இது இப்போ ஸ்விம்மிங் பூலு, ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த டெரக்கோட்டாவில் அந்த மணி ரொம்ப அழகாக இருந்தது, பெல்லு மாதிரி விட்டுருக்காங்க, க்ரீனிஷ் ஃபுல்லாக வெட்டி விட்டுருக்காங்க நல்லா. அப்படி வெளியில் வருது. அங்கே இடத்துல ஸ்பாலாக இருந்தது, மெசாஜ் சென்டர் எல்லாமே இருந்தது. இது வந்து இன்னொரு காட்டேஜ், அதனோட இது
எத்தனா நம்ம ரூமு அதனோட பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த போர்டு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க ஈஸியாக. அங்கேயும் ஒரு குட்டி கடை இருந்தது, அதில் ஏதோ இந்த சுடிதார் இந்த இது மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கினாங்க பாருங்கள். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். அங்கேயும் ஸ்விம்மிங் பூல் ரொம்ப அழகாக இருந்தது, நீட் அண்ட் கிளியராக இருந்தது. இது வந்து அங்கே வியூவல் பாயிண்டில் எடுத்துனேன் நான். ஹோட்டலில் இருந்து நல்லா தெரிஞ்சது. வெளியில் சாப்பிட போனது எங்கே பார் சிப்ஸ் கடைலாம் இப்படி புவியல் புவியலாக சிப்ஸ். இது வந்து பஸ் ஸ்டாண்டு, சாப்பிட்ட ஹோட்டலுக்கு சாப்பிட்டா பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். இது வந்து ஒரு கார்டனில் உள்ள பூ, ரொம்ப அழகாக இருந்தது அந்த பூ. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து ஒரு இதுக்கு போனோம், பட்டர்ஃப்ளை கார்டன் வியூ பாயிண்ட்டுங்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்குது. போட்டிங்லாம் போகவே இல்லை நாங்கள். அதில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு அப்படிங்கிறத ரேட்டு இருந்தது. அங்கே வந்து பட்டர்ஃப்ளை பெருசாக அது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இரும்பில், ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோரும் அது கடையில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துனோம். கார்டன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை என்னென்ன வகை பட்டர்ஃப்ளை இருக்குது அதனோடய இது என்ன அப்படிங்கிறது சின்ன சின்ன குட்டி குட்டி போர்டாக. இது வந்து வியூ பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துனேன். பின்னாடி பாருங்கள் மேகங்கள். இது வந்து மேகமலை, மேகங்கள்லாம் மறைச்சிருக்கு அதனால் இது வந்து மேகமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் லாஸ்ட்டு கீழே தேனி டிஸ்ட்ரிக்ட்டு, தமிழ்நாடு ஒரு பக்கம், கேரளா ஒரு பக்கம், எல்லாமே கீழே வந்து நல்ல வியூ தெரியும். இது வந்து கண்ணகி தேவி மலையா, அது கண்ணகி வந்து லாஸ்ட்டில் இங்கே தான் வந்து இறந்து போனாலாம் அங்கே வந்து இது நடக்குமா, ஒன்ஸ் இயர் வந்து அங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குமா, அப்போ தான் அந்த மலைக்கு வந்து போகலாமா. அதுக்கு முன்னாடி அது பர்மிஷன் கிடையாதான் முடியுவாங்க. கீழே வந்து நாங்கள் வந்து கார் நிற்கிறது, இது வந்து வியூ பாயிண்ட் மேலே நிற்கிறோம். இந்த பக்கம்தான் கீழே ஒரு குட்டி கோயில் இருக்குது, மேலே இதான் வந்து கண்ணகி மலை. அங்கே வந்து அந்த இயர் ஒன்று தான் போக முடியும். வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதை விடறதுக்கே எனக்கு மனசு வரல, அவ்வளோ சுற்றி 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 ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டே இருந்தேன். இது வந்து இறங்குற வழி, மேலே ஃபஸ்ட்டு மேலே உள்ள வியூ பாயிண்ட், அடுத்து சைடில் ஒரு படி போகிறது அது வந்து கீழே உள்ளது. அதுக்கும் கீழே போனால் நேராக அந்த கார்டன் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு இறங்கி போகலாம் பாருங்கள். திருப்பியும் அந்த வியூதையே தான் எடுத்துட்டுருக்கேன் நான். ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூ. அந்த இயற்கையை வந்து அழகாக சொல்லவே வர்ணிக்கவே முடியாது. எவ்வளோ கோடி காசு கிடைச்சாலும் அதை பார்க்குறதுக்கு கண் வேணும் பாருங்கள். இதுதான் அந்த மேலே வியூ பாயிண்ட் கேறக்கூடியது. அது பின்னாடியெல்லாம் மேகத்தை பாருங்கள், அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. இது ஏதோ ரெண்டு சக்கரம் மாதிரி வச்சுருந்தாங்க என்னென்னு தெரியல. இதுவும் நல்லது, காற்று நல்ல ஃப்ரெஷ் காற்று நல்லா இருந்தது. இந்த காற்று ஏன்னா யாருமே இல்லை பாருங்கள். இது வந்து அங்கே ஒரு குட்டி கோயில் இருந்தது, அம்மன் கோவில். அது வந்து கேரளாவில் அந்த இதில் எழுதியிருக்கு மலையாளத்தில். அது பக்கத்தில் வியூ பாருங்கள், மேகங்கள்லாம் மழை வராப்பில் அப்படியே திரண்டு இருந்தது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் திருப்பியும் தேக்கடி உள்ளே வந்தோம். அந்த ரோடும் நல்லா இருந்தது, சுற்றி வர மரங்கள் மலைகள். என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். இப்படிலாம் கிடைக்கணுமே, எல்லோரும் கேலி பையன் கேலி பண்ணான், இதெல்லாம் போய் ரசிச்சுருக்கேன். ரசிக்கிறதுக்கு எதுக்கு வயசு, இது மனசு இருந்தால் போகிறோம் இல்லையா. இதெல்லாம் எவ்வளோ கோடி காசு கிடைச்சாலும் கிடைக்காது அந்த இயற்கையை ரசிக்கிற மனம். கார்டனுக்கு போகிற வழியிலையும் வர வழியிலையும் பெரிய சர்ச்சு, ரொம்ப பெருசாக இருந்தது, நல்லா நீட்டாக இருந்து பாருங்கள், அழகாக இருக்கும் சர்ச். நாங்கள் வந்து ஒரு ஆயுர்வேத கார்டனுக்கு ஒன்று போனோம். நிறைய மூலிகையின் செடியெலாம் இருந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதோடய டீட்டெயில்ஸு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்து போடுறேன்.